वेलकम बैक टू माय चैनल आरास वर्ल्ड इन्नैक्कु नम्म पार्क्क पोर वीडियो गूगल डॉक्स उड़े कंटिन्यूशन नम्म इप्प पार्क्क पोरदु एप्पडी फोटो अपलोड पण्णुंट एर्कनवे ना लास्ट वीडियो ले सोल्ली कोडुत्तिरुंदेन एप्पडी फोटो अपलोड पण्णुंट नम्म इन्सर्ट कुल्ल पोयिट्टु अंगे इमेज नु इरुक्कुम अदु नींगा क्लिक पण्णींग अप्पडीना फोटो अपलोड फ्रॉम कंप्यूटर इलाटी ड्राइवे वेणुमा ब्राउज़ पड़ी उमेज वेणुमान ना इतना फोटो अपलोड फ्रॉम कंप्यूटर को डेस्कटॉप डायरेक्टा पी अगर और फोटो ना सेलेक्ट पड़ेना नम्बे लोगो सेलेक्ट पड़े पाकल लोगो वो डॉक्यूमेंट इंसर्ट आ लोगो की और टेबले वो इंसर्ट पड़पे अद्कु त्री कॉलम त्री रूम वे ना सेलेक्ट पड़ी की टेबले इंसर्ट पड़े उलम एत रो वेमो अदारी क्रियेट पड़ी इंसर्ट पड़ा नेक्स्ट वो ड्राइंग ड्राइंग नमक तनिया गूगल ड्राइंग नम्बे क्रियेट पड़ी अटैच पड़ा अटैच पड़ी के ड्राइवलू सेलेक्ट पड़ी एल अ चार्ट पाती वो ग्राफ इंतमी ग्राफ उ बार डायग्राम वेणुमा अंत ग्राफ ये क्रियेट पड़ो अब स्प्रेडशीट नम्बर वो एम एस एक्सएल सोलवे अंतमी गूगल वो स्प्रेडशीटा गूगल डॉक्स मारे गूगल स्प्रेडशीट अम्म क्रियेट पड़ी अंत चार्टल बारा पै चार्टा एंतमी लाइन चार्ट वेणुमा अभी नम्बर क्रियेट पड़नु அடுத்தது ஹரிசோண்டல் லைன் ஹரிசோண்டல் லைன்ங்கிறது இப்போ நம்ம ஒரு பாசேஜ் முடிச்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம லைன் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த ஹரிசோண்டல் லைனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடும் சோ அடுத்தப்ல அடுத்த பாசேஜ் அந்த லைன் கீழ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இருக்குது ஃபுட் நோட் ஃபுட் நோட்ங்கிறது கீழ அந்த பேஜ்க்கு கீழ உங்களுக்கு ஏதாவது லிங்க் இந்த ரெஃபரன்ஸ் நான் இந்த புக்ல இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக அந்த லிங்க் எல்லாம் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க நிறைய ரிசர்ச் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அப்படி books ல கூட இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லிங்க்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கரெக்டர்ஸ் அந்த டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சில books ல வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் கரெக்டர்ஸ் நீங்க நோட் டவுன் பண்ணிருப்பீங்க அதுக்கு கீழ இருக்குறது ஈக்குவேஷன் இத பத்தி நான் அதிகமாக சொல்லி இருக்கேன் బిగినింగ్லயே नेक्स्ट हेडर एंड फुटर इन हेडर नहीं क्लिक पड़ी अब पेजो टापुक पाकल अमुक देवान टाइप पड़ी के फार एक्सापल कोशन पेपर टाइप पड़ी अर नर पाती अंत नंबर अईप पड़वा अटोमेटिका फर्दर पेजस् एलिए अब अद्शन को फर्स्ट पेज मटा डिस्प्ले आगणुमा इलाटना एल पेजलिएमें वर्णुमानू ना इन पड़कन अंत इमेज पाती ना पट अंत लोगोव पड़े अरणुमा इलेक् सैडाणुमा अंत आपशन नहीं पातीटरें पांग अंकमाटी लोगो वर्णुमा इफ्ट हेंड सैड वर्णुमा अब फर्स्ट लाइन मुड़जदी वर्णुमान चली मूणु आपशन को अग सी डाट को पाती அந்த 3 டாட் வந்து எதுக்கு அப்படினா அதேதான் இதோட சைஸ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுமா இல்ல கம்மி ஆக்கணுமா இல்ல இது வந்து clock wise ல சுத்த விடணுமா எப்படி பண்ணணும்ங்கிறதுக்காக தான் அந்த ஆப்ஷனையும் கொடுத்திருக்காங்க நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த சைடுல இமேஜ் ஆப்ஷன் சொல்லி ஓபன் ஆயிருக்கு பாருங்க எந்த சைஸ்ல வரணும் எவ்வளவு தூரத்துக்கு அது border இருக்கணும் எல்லாமே அதுல கொடுத்திருக்காங்க நீங்க பார்க்கலாம் அடுத்துப்ல திருப்பி நம்ம இன்செர்ட்க்கு போயிட்டு फुटर பத்தி பாப்போம் फुटर அப்படிங்கிறது பேஜ்க்கு கீழ சில இடங்கள்ல அவங்களோட நேம் அந்த ஆத்தரோட நேம் பார்க்கலாம் நீங்க இல்லட்டினா சில books-ஓட நேம் இருக்கும் எடிஷன் பப்ளிஷரோட நேம் இருக்கும் பப்ளிகேஷன் டேட் இருக்கும் இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கீழ फुटர்ல இருக்கும் அப்படி இல்லனா பேஜ் நம்பர் கூட फुटர்ல டைப் பண்ணுவாங்க இதுவும் ஹெட்டர் மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வரணுமா இல்ல எல்லா பேஜ்லயும் வரணுமானு ஆப்ஷன் கொடுக்கும் இது எந்த சைடு வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடா இல்ல மிடில்ல வரணுமானு ஆப்ஷன் கொடுக்கும் அது உங்களோட டாக்குமெண்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க
இப்போ ஆல்மோஸ்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேஜ் நம்பர். ஸோ பேஜ் நம்பர் எப்படி வரணும், வெறும் 1, 2, 3 போட்டு வரணுமா, இல்லை பேஜ் 1 இல்லை பேஜ் 2 அப்படி வரணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பேஜ் பிரேக். இந்த பேஜ் பிரேக் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு பேஜில் 4 லைன் எழுதி முடிச்சிட்டீங்க, அடுத்த பேஜுக்கு தான் மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போச்சில் என்ட்ரு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு பதிலாக இந்த பேஜ் பிரேக்கை யூஸ் பண்ணி கூட போய்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரை செக்ஷன் வைஸாக பிரிக்கிறதுக்கும் இந்த பேஜ் பிரேக் யூஸ் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறது லிங்க்கு. இப்போ உங்கள் பேசேஜ் வந்து ஏதாவது இருந்து காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட யூஆர்ஆல் லிங்க்கை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க, நம்ம தீசிஸ் இல்லாட்டின ரிசர்ச்லாம் பண்ணுவோம்லாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புக் மார்க் இருக்குது. இந்த பேஜில் ஏதாவது ஒரு முக்கியமான சென்டென்ஸை நீங்கள் புக் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண மோஸ்ட்ல அந்த புக் மார்க்கோட சிம்பிள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த பேசேஜுக்கு டைரெக்டாக போயிடலாம். அதே போல் தான் புக் மார்க்கு கீழே இருக்கிற டேபிள் ஆஃப் கண்டென்ட். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு, தீசஸ்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மெயினாக நம்ம புக்கெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். அதுவும் எந்த மாடலில் எந்த டிசைனில் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஒன்று செலக்ட் பண்ணி உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இன்சர்ட்டில் உள்ள டூல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் இன்சர்ட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஃபார்மட் டூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார்மட் டூலை கிளிக் பண்ண உடனே முதல்ல நமக்கு வரப்போகிறது டெக்ஸ்ட்டு தான். நம்மளுடைய சென்டென்ஸ், நம்ம டைப் பண்ண போகிற சென்டென்ஸ் வந்து போல்டாக இருக்கணுமா, இல்லை இட்டாலிக்காக ஸ்லாண்டிங்காக இருக்கணுமா, அது அண்டர்லைன் பண்ணி வரணுமா, இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வரணுமா. சில சென்டென்ஸ்லாம் ஸ்ட்ரைக் ஆகி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் ஸ்ட்ரைக் த்ரூன்ட்டு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரணுமா, இல்லை சூப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கணுமா. நம்ம ஈக்குவேஷன்ஸ்க்கெலாம் ஸ்கொயர்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம்லாங்க, சின்ன சின்னதாக மாதிரி ஃபஸ்ட்டுன்னு வரும்போச்சில் எஸ்டின்னு சொல்லிட்டு மேலே சின்னதாக வரணும்னா அந்த மாதிரி வரணுமா, இல்லை சப்ஸ்கிரிப்டாக கீழே சின்ன நம்பர்ஸ் வரணுமா, இதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது கேட்டலைசேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டரில் இருக்கணுமா, இல்லை அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணுமா, இல்லை டைட்டில் கேஸ், டைட்டில் கேஸ்னால் ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் மட்டும் கேப்ஸாக இருக்கும், இது எல்லாமே ஸ்மாலில் இருக்கும், அந்த மாதிரி வேணுமா. ஸோ இந்த 3 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட உங்கள் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தப்பில் பார்க்க போகிறது பேராகிராஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா அது எந்த ஸ்டைலில் இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக ஹெட்டிங் தான் பேராகிராஃப்க்கு போடுவோம். அப்போ அந்த ஹெட்டிங் வந்து எப்படி இருக்கணும், நார்மல் டெக்ஸ்டாக இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் பிக்கர் சைஸராக இருக்கணுமா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சப்டைட்டில், சப்டைட்டில் வந்து ஹெட்டிங்கை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வரும், அதையும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது சப்டைட்டில் டைப் பண்ண முடிச்சில் எல்லா சப்டைட்டிலுமே ஒரே சைஸில் வரணுமா, அதுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்டைட்டில்ஸ் கீழே ஹெட்டிங்ஸ், எந்த மாதிரி ஹெட்டிங்ஸ், உங்களுடைய சப் ஹெட்டிங்ஸ் எல்லாமே எப்படி எப்படி இருக்கணும், அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா டூல்ஸுமே நம்ம லெவல் 1 எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு சில முக்கியமான டூல்ஸை மட்டும்தான் கேட்பாங்க. அதை நான் எல்லா மெயின் டாபிக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் மட்டும் தனியாக உங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பேராகிராஃப் ஸ்டைல் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அப்படி இருக்குது அலைன்மெண்ட். ஸோ நம்மளோட பேராகிராஃப் எப்படி அலைன் ஆகிருக்கணும், எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்திருக்கணுமா, இல்லை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணுமா, இல்லை அது ஈக்குவலாக எல்லா லைனுமே ஈக்குவலாக இருக்கணுமா, அதுக்கான அலைன்மெண்ட்ஸோடைய பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலைஸ் பண்ணணுமா என்ன ஏதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது லைன் ஸ்பேசிங்க. லைன் ஸ்பேசிங்கிறது
ஒரு சென்டென்ஸ்க்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் நம்ம டைப் பண்ணியிருப்போம்ல, அதுக்குள்ளே ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது தான் அந்த லைன் ஸ்பேஸிங் காட்டுது உங்களுக்கு. சில நேரம் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ், வந்து 1.5 ஸ்பேஸில் எங்களுக்கு வந்து சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டினா 1.15 ஸ்பேஸில் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கணும். அதோட சிம்பிள் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப்ன்ட்டு. அப்படின்னா பேராகிராஃப்க்கு முன்னாடியே நம்ம லைன் ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆஃப்டர் பேராகிராஃப்னு கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃப்க்கு அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தப்பில் நம்ம காலம்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட பேராகிராஃப் சிங்கிள் காலமாக இருக்கணுமா, இல்லை டபுள் காலமாக இருக்கணுமா, இல்லை ட்ரிபிள் காலமாக இருக்கணுமான்ட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மோர் ஆப்ஷன்ஸ், அதை விடையும் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபோர் காலம் முடியலாம் போகுது சரியா. ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் காலம் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம். அதையும் விட ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா டபுள் காலம் யூஸ் பண்ணி கூட நம்ம டைப் பண்ணியிருப்போம். அடுத்தாப்பில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் இருக்குது. இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ்ங்கிறது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் உங்களோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும், 1, 2, 3 போட்டு நம்பர்ஸில் வரணுமா, இல்லை ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் போட்டு வரணுமா, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈக்குவலாக அந்த 1, 2, 3லாம் வரணுமா, இல்லை ஸ்லாண்டிங்காக வரணுமா, அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இமேஜை பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு எப்படி நம்ம டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் புல்லட்டின் போட்ஸு நம்ம டைப் பண்ணுங்கிறத அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிற ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஏற்கனவே லாஸ்ட் இன்செர்ட் இதுலேயே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பேஜ் நம்பரும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற பேஜ் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட பேஜ் வந்து எந்த சைஸில் வரணும், அது போர்ட்ரேட்டில் வரணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வரணுமா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறது வந்து போர்ட்ரேட்டு. லேண்ட்ஸ்கேப்னால் உங்களுக்கு தெரியும், அந்த பேப்பரை இப்படி படுக்க போட்ட மாதிரி வச்சோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பான்ட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறது போர்ட்ரேட்டில் இருக்குது. இதை நான் லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் வந்துடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேபிள் அண்ட் இமேஜ். இது ரெண்டுமே நம்ம ப்ரீவியஸ் இன்சர்ட் இதிலே பார்த்துட்டோம் நம்ம, அதனால் இதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு கிளியர் ஃபார்மேட்டிங். கிளியர் ஃபார்மேட்டிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃபை நெட்லேருந்து காப்பி பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போச்சில் சில பேசேஜ் வந்து நெட்டில் எப்படி இருக்கும் அப்படியே பேஸ்ட் ஆயிரும். அப்போ நம்ம டைப் பண்ணதுக்கும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தெரியாமல் இருக்கிறது தான் அந்த கிளியர் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் காப்பி பண்ண அந்த பேசேஜை நல்லா காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி டைப் பண்ணால் பேராகிராஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்டர் அண்ட் லைனு. நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் பார்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்டர் கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இன்னும் இது போல் நிறைய டூல்ஸ் இருக்குங்க, அதை நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நீங்கள் என்னுடைய செஷன் 1, செஷன் 2 வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க்கை கொடுத்துருக்கேன். கார்ட்லேயும் அந்த லிங்க் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் 2 வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.